中的色彩斑斓，使我心灿烂，穿过云雾你的亲切依然。你的多少种情愫孕育我多彩，多少次爱抚激励我成才，送天送地送我最爱，我的最爱，风雨有情你伴我精彩，送天送地送我最爱，我的最爱，山河无言情深如海，送天送地送我最爱，我的最爱，风雨有情你伴我精彩，送天送地送我最爱，我的最爱，山河无言情深如海，முன்பொரு காலத்தில் தீய சக்திகளின் அட்டகாசங்கள் அதிகமாக இருந்தன. அப்பொழுது தீய சக்திகளை எதிர்த்து தூய ஆவிகள் போராடின. மிகுந்த போராட்டத்திற்கு பிறகு தீய சக்திகளை தூய ஆவிகள் சிறைப்பிடித்தன. ஆனால் தீய சக்திகளுக்கு மறு ஜென்மம் எடுக்கும் பாக்கியம் அமைந்திருந்தது. தங்களது அடுத்த ஜென்மத்திற்காக அவை காத்திருந்தன. தீய சக்திகள் மறு ஜென்மம் எடுத்துவிட்டால் அவைகளை அடக்கப் போவது யார்? மெல்லமா போமா, அப்பாக்கு வயசாயிடுச்சு இல்ல, மெல்லமா போ. இப்ப பார்த்தாலும் மீன் பிடிக்க கடலுக்கு போயிடுறீங்க, என் கூட யார் விளையாடுவா? தங்ஸி தங்ஸி பார்த்து, அதுக்குதான் சொன்ன பார்த்து மெல்லமா நடக்கணும் இல்ல. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சொந்தம் நீ மட்டும்தானம்மா, நீ கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருக்க வேண்டாமா செல்லம்? எனக்கு ஒண்ணு இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். சரிம்மா, நான் மீன் பிடிக்க போயிட்டு வரேன். தன்சி கொஞ்சம் படக தள்ளி விடமா. நீங்க போயிட்டு சீக்கிரமா வந்துருங்கப்பா. சரிம்மா, நான் போயிட்டு சீக்கிரமா வந்துறேன், நீ பத்திரமா போ. நான் சொல்றேன் இல்லம்மா, நீ போ, அப்பா சீக்கிரமா வந்துடுறேன். அப்பா மீனை பிடிச்சிட்டு வந்த பிறகு நாளைக்கு சந்திக்க போலாம். என்ன அப்பா, சங்கி ஏதாவது கடிச்சா எடுத்துட்டு வாங்க. கண்டிப்பா எடுத்துட்டு வரமா. எனக்கு தெரியும். இன்னொரு நாள் நான் உன்னை அங்க கூட்டிட்டு போறேன். நீ ரொம்ப நல்ல பையன், அம்மா சாமி கும்பிட்டு வரேன். கடவுளே, என் பையனுக்கு நல்ல புத்தியா கொடுப்பா, அவனுக்கு எந்த கெடுதலும் வராம நீதான் பாதுகாக்கணும்.
எங்க போற நில்லு நான் சொல்றதை கேளு வந்துறம்மா சீக்கிரம் வந்துரு ரொம்ப தூரம் போகாத நான் வந்துறேன் நீ போட மாட்டியா இல்ல என்கிட்டயும் தாயத்தை இருக்கு அப்படின்னா நீ போட வேண்டியதுன்னா ஏன் போடல அவகிட்ட இருக்க அது பொய் சொல்ற தாயத்து போடாதவங்க எல்லாம் நம்ம விளையாட்டுல சேர்த்துக்க கூடாது இங்க பாருங்க என்கிட்டயும் இருக்கு பாத்தீங்களா எங்களை வச்சு காமெடிக்க முடியும் ஒண்ணு பண்ணலையே இதுன்னா தாயத்தா இது ஒண்ணும் தாயத்து கிடையாது இது சிகப்பு கயிறு உனக்கு தாயத்து கூட எப்படி இருக்குன்னே தெரியல இத பாத்தியா இது எனக்கு எங்க அம்மா வாங்கி கொடுத்த தாயத்து எப்படி இருக்கு சும்மா சூப்பரா இல்ல எங்க அப்பா இதுதான் தாயத்துன்னு என்கிட்ட கொடுத்தாரு சரி நீங்க போய் விளையாடுங்க நான் வரல சரி சரி தாயத்து இல்லாதவங்களை எல்லாம் நாங்க விளையாட்டுக்கு சேர்த்துக்கிறது இல்ல இருந்தாலும் உன்னை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு அதை போட்டுக்கிட்டே விளையாட்டுக்கு வா போட்டுட்டு தான் வரணுமா கண்டிப்பா முதல்ல அதை போடு மேஜிக் வண்டர்லேண்ட் இடைவேளைக்கு எதுக்காக நின்னுகிட்டு இருக்க உள்ள போ உனக்கு பயமா இருக்கா பயந்தவங்க எல்லாம் எங்க கூட விளையாட முடியாது பயத்தை விட்டுட்டு முதல்ல உள்ள போ அவளை பார்த்தா பயந்தாங்கோலி மாதிரி இருக்கு உனக்கு பயமா இருந்தா சொல்லு நான் வேணா உள்ள போயிட்டு வரேன் எனக்கு எந்த பயமா இல்ல நான் தைரியமா தான் இருக்க நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன் பயப்பட மாட்டேன் நீங்க ஏன் நின்னு பேசிக்கிட்டு இருக்க இன்னும் கொஞ்சம் உள்ள போட்டோம் அப்புறமா அந்த கல் எடுத்து வாசலை மூடிடலாம் கனி நீயும் உள்ள வா வருவேன் வருவேன் நிச்சயமா வருவேன் ஆனா நீ உள்ள போனானே திருப்பி போய்டுவேன் அம்மாடி அப்போ மூடி கலவே நல்ல மாட்டனா எப்படியோ ஒரு தொல்லை விழுந்தது இனிமே நம்ம கூட சண்டைக்கே வர மாட்டா எதுக்கும் பயப்பட மாட்டேன் பயப்பட மாட்டேன்னு சொன்னால இப்ப என்ன பண்றாங்க பாப்போம் பாப்போம் சண்டா இந்த மேப்பை பார்த்துட்டு நாம சரியான திசையில தான் போறோமான்றத கண்டுபிடி நாம இப்ப தேடுற பொக்கிஷம் நமக்கு கண்டிப்பா கடிச்சாகணும் தாத்தா நான் இன்னும் எவ்வளவு நேரம் தான் இதை அப்படியே பிடிச்சுக்கிறது என் கையில ரொம்ப வலிக்குது எந்த பக்கம் போகணும்னு சண்டா கிட்ட கேட்டு உடனே சொல்லுங்க அந்த பொக்கிஷம் எனக்கு கடச்சே ஆகணும் அதுக்காக தான் என் வாழ்க்கை வாலிபம் வயசு எல்லாத்தையும் நான் தொலைச்சிட்டு நிக்கிறேன் அது மட்டும் என் கைக்கு கிடைக்கலன்னா அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் ஆமா நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு நேரமா அந்த மேப்பை பார்த்து என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல இத்தனை வருஷமா எனக்கு உதவி பண்ற செண்டாவுக்கே புரியல உனக்கு மட்டும் எப்படி புரிய போகுது கவலைப்படாதீங்க அந்த பொக்கிஷம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் என் மேல நம்பிக்கை வச்சு நீங்க தைரியமா தூங்குங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் சண்டா கடல்ல ஒரே ரத்தமா மிதக்குது
ரத்தம் மெதக்குதா. அந்த பொக்கிஷம் இங்கதான் இருக்குன்னு நினைக்கிற அதுக்கான அடையாளம் தான் இது. எல்லாரையும் ஜாக்கிரதையா இருக்க சொல்லு. கப்பலை இங்கே நிறுத்துங்க. கண்ணா நீ போய் நம்ம நீர்மூழ்கி கப்பலை தயார் பண்ணு. ஓகே சார். எல்லாரும் அமைதியா இருங்க. இன்னைக்கு நம்ம பக்கத்துல இருக்கிற தீவுக்கு சுற்றுலாக்கு போறோம். எல்லாரும் ஒன்னாதான் போக போறோம். யாரும் அங்க பிரிஞ்சு போக கூடாது. என்ன நான் சொல்றது புரிஞ்சுக்கல? உங்களை நான் எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் தனியா போக கூடாதுன்னு. சரி, நீங்க அங்க எதுக்காக போனீங்க? அந்த இடத்துல மத்த மீன்கள் எல்லாம் வர வாய்ப்பே இல்லையே. அப்படின்னா நம்ம பகுதியில அந்நியர்கள் யாரும் நுழைஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம். அது யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். இங்க புதுசா வந்தவங்களால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நம்மளால அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அத கவனத்துல வச்சுக்கோங்க. தனியா இங்க வந்து விளையாட கூடாதுன்னு சொல்லிருக்கல்ல? இல்ல, புதுசா வந்தாங்களே அவங்க இருக்காங்களான்னு பாக்க வந்தோம். விளையாட கூடாதுன்னு சொல்லிருக்கல்ல? எங்க அம்மா எங்களை விளையாடவே விட மாட்டேங்கிறாங்க.
என்ன எல்லாரும் பயந்துட்டீங்களா? இங்கே இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். நான் யார் என்றதை உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடத்துலன்னு தானே சொன்னாங்க, இங்க ஒன்னையுமே காணுமே. யாரோ இங்க கப்பல்ல வந்திருக்காங்க, எதையோ எடுத்துட்டு போக முயற்சி பண்றாங்க. அதை எடுத்துக்கிட்டு போகாதீங்க, பெரிய ஆபத்து வரும். இப்ப என்ன பண்றது? ஆமா, இந்த பக்கம், இந்த பக்கம் வா, மெல்லமா, பக்கமா வா. ஆமா, இந்த பக்கம், இந்த பக்கமா வா, மெல்லமா. சரி சரி, எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் உள்ள வைங்க. செண்டா, நீ சாதிச்சிட்ட. இதுக்காக தான் இத்தனை வருஷமா நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இந்த வெற்றிக்கு காரணமே உங்களுடைய விடாமுயற்சி தான். இந்த பொக்கிஷத்துக்காக தான் இத்தனை வருஷமா காத்துட்டு இருந்தேன். இத்தனை வருஷமா நம்ம கடல்ல சுத்திக்கிட்டு இருந்தோம். இப்ப நம்மளுக்கு நல்ல விடுமுறை கிடைக்க போது, எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடுங்க. நீ கேட்ட சங்கு கிடைக்கலமா? அதுக்கு பதில ஒன்னு எடுத்து வந்திருக்க, அத பாரு. என்ன இவங்க ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு நம்மள பாத்துட்டு இருக்காங்க? இது ரொம்ப நல்லா இருக்குப்பா, இது இங்க இருக்கட்டும். இதுக்கு தான் அப்பவே சொன்னாங்க, வெளியில போய் விளையாடாதீங்கன்னு. இதுவும் உன்ன மாதிரி குட்டிதாமா, நீ இத பத்திரமா பாத்துக்கணும். இந்த குட்டிங்கள நான் பாத்துக்கறேன்ப்பா. என்ன, இத பார்த்தா உனக்கு சந்தோஷமா இருக்குது இல்ல? சந்தோஷமா இருக்குப்பா, அப்பனா அப்பாதா. எல்லாரும் தூங்கிட்டாங்க. அற்புதமான சக்தியே, நான் உனக்கு விடுதலை தரப்போறேன். எனக்கு தேவையான சக்தியை நீ கொடு. இனிமே நீயும் நானும் சேர்ந்து இந்த உலகத்தை ஆள போறோம்.
பல வருஷங்களுக்கு அடுத்து உனக்கு கிடைக்க போற இந்த ஜென்மம் ஒரு புனர் ஜென்மம். இனிமே நீ பதுங்கி இருக்க கூடாது. நீ பொறுத்தது போதும். பொங்கி எழு. யாரும் பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. நம்மளுடைய பயணத்தை ஏதோ ஒரு சக்தி தடுக்க நினைக்குது. நான் வந்தது அந்த தூய ஆவிகளுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். கவலைப்படாம தைரியமா போ. யாரும் பயப்படாம தைரியமா போங்க. அந்த தூய ஆவியை எதிர்க்கிற சக்தி நம்ம அரசருக்கு இருக்கு. நாம வரவேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன்.